காமன்வெல்த் தொடரில் மல்யுத்த போட்டிகள் இந்தியா 3 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் தொடரில் ஆடவருக்கான மல்யுத்த போட்டியின் 65 கிலோ பிரிவில் பஜ்ரங் புனியா கனடாவின் லாக்லசனை 9-2 என்னும் புள்ளி கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றார். இதேபோல் ஆடவருக்கான 86 கிலோ பிரிவில் தீபக் புனியா பாகிஸ்தானின் முகமது இனாமைத்தை வீழ்த்தி தங்கம் வென்றார். மகளிருக்கான மல்யுத்த போட்டியில் 62 கிலோ பிரிவில் சாக்சி மாலிக் கனடாவின் கோடினஸை வீழ்த்தி தங்கமங்கையாக உருவெடுத்தார். இதேபோல் 57 கிலோ பிரிவில் அஞ்சு மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். தொடர்ந்து நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் திவ்யா கக்கரன் மற்றும் மோகித் கிரைவால் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். லான் பவுல்ஸில் மகளிர் அணி ஏற்கனவே தங்கம் வென்ற நிலையில் தற்போது ஆடவர் அணியும் அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இதேபோல் பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் ஃபாவினா படேல் இறுதி சுற்றுக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். நேற்று ஒரே நாளில் 3 தங்கம் வென்றதன் மூலம் இந்தியா பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மொத்தம் 9 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலத்துடன் 26 பதக்கங்களை இந்தியா பெற்றுள்ளது.